ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அது நமக்கு வெயிட் லாஸ்ல எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதைவிடையும் சிறந்த ஒரு மெத்தட் இருக்கா, அது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாம நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்கும் எப்படி நல்லது அப்படிங்கறது தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஜஸ்ட் எவ்வளோ நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது, எப்போ நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத மட்டும் நமக்கு கைட் பண்ணுறது தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் பழங்குடிகள்னு பார்த்தோம்னாலே ஃபர்ஸ்ட் அவங்கெல்லாம் குகை மனிதர்களாக இருக்கும்போது எப்போ வேட்டையாடி என்ன கிடச்சிச்சோ அப்போ சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேளைக்கு எப்போ கிடைக்கும்லாம் தெரியாது, அது வரைக்கும் அவங்க ஃபாஸ்ட் நிலைமையில தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே இது நமக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான். அதுக்கப்புறமா இந்த டைம் பார்த்து சாப்பிட்றது சிஸ்டம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது மாதிரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது அப்படியே மாறி போச்சு. ஸோ இந்த ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது அப்போ ஒரு விதத்தில் பேசிக்காக நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து உள்ளே தள்ளிகிட்டே இருக்கிறது, ஒரு பிரேக் கிடைக்கும் போதுதான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ஒரு பிரேக் கிடைக்குது, நம்ம உடம்புல உள்ள டாக்ஸிக்லாம் வெளியேறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அந்த பிரேக்கில் ஒரு நீண்ட டைமுக்கு நமக்கு வந்து உள்ளே எதையும் சாப்பிடல அப்படிங்கும்போது அங்கே குளுக்கோஸ் கிடைக்காது. ஸோ அந்த இடத்துல கீட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி இருக்கிற நம்ம ஃபேட்டையே வந்து அது எனர்ஜி மோடாக யூஸ் பண்ணிக்குது. ஸோ அந்த விதத்தில் இது நல்ல விஷயம் தான். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, லைக் 16:8 அப்படின்னு இருக்குது. இது ஜென்ரலாக எல்லாராலையும் ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ண கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 16 hours ஃபாஸ்ட்ல இருப்போம், அண்ட் 8 hours விண்டோவில் என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுவோம். இப்போ ஜென்ரலாக ஒரு 8:00 டின்னர் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்கன்னா மோஸ்ட்லி அவங்க அடுத்த நாள் காலையில் மேபி 8 or 9 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஸோ அது ஆல்ரெடி 12 hours ஆகிருக்கும். அது அப்படியே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 8:00 டின்னர் சாப்பிட்டவங்க அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் நூன் டைமில் ஒரு 12:00 அவங்களோட மீல் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். 16:8 விண்டோவை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட் ஸ்டாப் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே 24 hours சாப்பிடாமல் இருக்கிறது, அது ஒரு மெத்தடாக நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன் மோர் திங் வந்து 5:2 மெத்தடுன்னு இருக்கும். 5 days நார்மலாக எடுத்துட்டு வீக்லி 2 days ரொம்ப கேலரிஸ் இன்னும் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி உள்ள மீல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அது ஒரு கைண்டு. இந்த மாதிரியெல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அந்த ஃபாஸ்ட் டைம் நிறைய இருக்கும்போது நமக்கு முதலையே சொன்ன மாதிரி நமக்கு உள்ள அப்பப்போ உள்ள எனர்ஜி கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எனர்ஜி, ஆல்ரெடி ஃபேட்டாக சேர்த்து வச்சிருக்கிற எனர்ஜியை அது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக நம்ம உடம்பு யூஸ் பண்ணிக்க போகுது. அங்கே வந்து ஹியூமன் க்ரோத் ஹார்மோனோட இது அதிகமாக இருக்கும், அண்டு இன்சுலின் அப்பப்போ சுரக்கிற வேலை கிடையாது அதுக்கு. டைஜஸ்டிவ் எப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமோ இமீடியட்டாக வந்து இன்சுலின் ரேஸ் ஆகும், அங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யறதுக்கு அது ரைஸ் ஆகணும். ஸோ அகைன் அண்ட் அகைன் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற மோடுக்கு வந்துடும். அதாவது இன்சுலின் நிறைய சுரந்தாலும் கூட அதோட வேலையை அதால் ப்ராப்பராக செய்ய முடியாத அளவுக்கு உள்ள மாதிரி லெவலுக்கு போயிடும். அந்த இதெல்லாத்தையும் குறைச்சி இன்சுலின் சென்சிட்டிவாக கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஃபேட்டை நல்லா பேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகிற ஹார்மோன்ஸோட லெவலையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஈவன் பிரெயினுக்கெல்லாம் கூட புது நியூரான்ஸ் டெவலப் ஆகும், அதுவுமே சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு உதவும் அப்படிங்கிறது இது. இது எல்லாமே ஜென்ரலாக உள்ள இந்த ஃபாஸ்டிங், லாங்கா நம்ம ஃபாஸ்ட் இருக்கும் கிடைக்கிற நன்மைகள். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது எல்லாருமே எதிர்பார்க்கிற வெயிட் லாஸ். அஃப்கோர்ஸ் அவ்வளோ நேரம் நம்ம சாப்பிடாம இருந்து ஒரு 8 hoursல தான் சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது கேலரிஸ் இன்டேக் நம்மளோடது குறையும். ஸோ அது நம்மளோட வெயிட் லாஸ்ல நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆனால் இங்கே மீது என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது எப்போ சாப்பிடக்கூடாது எப்போ சாப்பிடணுங்கிறதா நம்மளை கைட் பண்ணுதே ஒழிய அது எந்த ஒரு டயட்டையும் ஃபாலோ பண்ணி ஒரு கைடன்ஸ் கிடையாது. ஸோ அந்த 8 hours விண்டோவில் எனி திங் எதுனாலும் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அகெயின் அது நம்மளோட ஒரு வெயிட் லாஸ் வேணால் நடக்குமே ஒழிய நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லாம் சரியான இடத்துல கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இன்னொரு திங், இதை கூட அந்த 16:8 கூட ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளோட ஹியூமனோட நேச்சரே என்னன்னா நார்மலா கூட இந்த மாதிரி ஒரு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பசிக்கலன்னு விட்டுருப்போம், லஞ்ச் சாப்பிட்ருப்போம், இது இயற்கையாகவே நடந்திருக்கும். ஆனால் எப்போ இந்த டைம் ஃப்ரேம் வச்சு 16 சாப்பிடக்கூடாது 18 சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு பசிக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் தோணி அந்த டைமில் சைக்காலஜிக்கலாக ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அந்த பசிக்குதுங்கிற நேரத்தில் தலைவலி வரலாம், ஸ்ட்ரெஸ் வரலாம், கோவத்தில் நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலேயெல்லாம் நம்ம கோவத்தை காமிப்போம். இந்த மாதிரி எமோஷ்னலாக இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இதெல்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பசிக்குதோ இல்லையோ அந்த 8 hoursக்குள்ளே
ஒரு சைக்காலஜிக்கலா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இதுக்கு இதோட முடிய போதும், அதுக்கப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது, அப்போ இப்பவுமே நல்லா சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி தேவைப்படுதோ இல்லையோ டம்ப் பண்ணி ஸ்நாக்ஸ் வேற வேற வெரைட்டி இப்படி நிறைய கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க ஸ்வீட் இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ அந்த கேலரிஸ் அகெயின் அந்த ஃபுல் ஓவரால் நாள் சாப்பிட்றத ஒரேடியா இந்த டைம்குள்ளேயே சாப்பிட்டோம்னா ஈவன் அது வெயிட் லாஸ்ல கூட நமக்கு கை கொடுக்காது. ஓகே, இப்போ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கோட பேசிக் நாலேஜான அதோட டைப்ஸ் எல்லாம் என்னது, அதை எப்படி இருக்கணும், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னது, டிராபேக்ஸ் என்னது அப்படிங்கறத எல்லாம் பார்த்தோம். இந்த பதிவோட துவக்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கை விடையும் ஒரு சிறந்த மெத்தட் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம பாடியோட ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்டுக்கும் ரொம்ப நல்ல மெத்தட் என்னது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்றேன் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பசிக்கும் போது டைம் பார்க்காம, அதாவது கிளாக் பார்க்காம பசிக்கும் போது நம்ம உணவை, ப்ராப்பரான உணவை சாப்பிட்றது. அது என்ன ப்ராப்பரான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஒரு டிராபேக்கே என்னன்னு பார்த்தோன்னா, அது எப்போ சாப்பிடணுங்கிறத தான் நமக்கு சொல்லுதே ஒழிய என்ன சாப்பிடணுங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் அதில் கிடையாது. ஸோ அந்த டைமில் எது வேணாலும் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால அகைன் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம பசிக்கும் போது ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த மாவு சத்துக்கள் உணவு எல்லாத்தையும் குறைச்சிட்டு நல்ல கொழுப்பும் ப்ரோட்டீனும் உள்ள உணவை நம்ம எடுத்துக்கும் போது இந்த நிறைய காம்ப் சாப்பிடும்போது வர்ற டிராபேக்ஸ் எல்லாம் இங்கே குறையும். லைக் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றது, ப்ளோட்டிங் ஆகிறது, வெயிட் கூடுறது, இந்த இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ப்ராப்பரான ஃபுட்டில் குறைச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிடும்போது நம்ம டைம் பாக் அவசியம் இல்லை, அதை ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஃபில்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நேரம் பசிக்கிற நேரம் அப்படிங்கிறது தன்னாலேயே லாங்காக போகும். இது வந்து இன்சிடென்டல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது நம்ம டைம் பார்த்து அந்த விண்டோவை ஃபாலோ பண்ணுறோம், 16:8 அப்படின்னு. இதில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே பசிக்கிற நேரத்தில் ப்ராப்பரான ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அடுத்த வேளை நமக்கு பசிக்கிற நேரம் அப்படிங்கிறதே தள்ளிப்போம். ஸோ இந்த பதிவோட முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, நீங்க ஒன்லி மாவு சத்துக்கள் நிறைந்த கார்போஹைட்ரேட்ஸ் விஷயங்களை தான் சாப்பிடுறவங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, ஒரு கண்ட்ரோல் மாதிரி நீங்க இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் முடிஞ்சுங்கன்னா அதையாவது ஃபாலோ பண்ணுங்க, ஸோ தட் அந்த கேலரிஸ் இன்டேக்குங்கிறத குறைஞ்சி உங்களுக்கு வெயிட் லாஸ்ல கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் அதை விட சிறந்த மெத்தடான எப்போ பசிக்குதோ அந்த நேரத்தில் சரியான உணவை நம்ம சாப்பிடும்போது, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் குறைஞ்சி சரியான உணவை சாப்பிடும்போது அது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் காப் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு ஏற்படுற அன்னெசரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் குறைச்சி நம்மளோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.